ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷிபாயினை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கேன். ஒரு வேல்ஸ்டே வந்து இவ்வளோ டோக்கனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மற்ற வேல்ஸ் வந்து எவ்வளோ டோக்கன் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக விளக்கம் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ குள்ள போகலாம். எத்தேரியம் வேல்ஸ் ஆர் ஹோல்டிங். வேல்ஸ்னால் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கிரிப்டோவில் டோக்கனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிற காயினாக இருக்கட்டும், அந்த காயினில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா? மாற்றத்தை உருவாக்கணுன்னா அதுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பெரிய காயினாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதே வந்து சின்ன டோக்கன், ஒரு புதுசாக கிரியேட் பண்ணி விட்டுருக்க நியூ டோக்கன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த டோக்கனில் மாற்றத்தை உருவாக்குறது, ஒன்று ஏற்றத்தை கொண்டு வரணும், இல்லை இறக்கத்தை கொண்டு வரணும். ஓகேவா? இந்த இறக்கத்தையோ இல்லை ஏற்றத்தையோ கொண்டு வர தன்மை உடையவங்க, திறமுடையவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்ஸ் தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு காயினுடைய சப்ளையை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சப்ளையை உடனே பை பண்ணாலும், அந்த அளவுக்கு சப்ளையை பை பண்ணாலும் மாற்றம் வரும், சின்னதாக ஒரு பம்ப் ஆகும். அது திரும்ப திரும்ப அது கண்டினியூ ஆச்சுன்னா பெரிய லெவலில் பம்ப் ஆகும். இதுவே வந்து சடனாக அதை வந்து சேல் போடுறாங்க அப்படின்னா, அப்போ உடனே டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இவங்க தான் வந்து வேல்ஸ் பெரிய லெவலில் வச்சுருக்கணும் காயினை. அப்படின்னு இருக்கும்போது எத்தேரியத்தில் பார்த்தீங்கன்னா, டாப் 1000, அதாவது 1000 வேல்ஸில் எது ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்டோஜின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஷிப்டோஜின் ஒன்று இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இடத்துல ஷிப் இருக்குது, மூணாவது இடத்துல பெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு காயினு, அதுக்கடுத்தது எம்எக்ஸி, அந்த குளோபல் டோக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸி குளோபல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டோக்கனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அது கன்ஃபார்மாக தெரியல, சொல்கிறேன். எம்எக்ஸினா அதுவாக தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது சிஹெச்எஸ்பி, அடுத்தது மனா, அடுத்தது வந்து லிங்க்கு, அடுத்தது எத்தேரியம், அதாவது சி எத்தேரியம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து கடைசியாக. இது போல் வந்து அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. இப்போ மட்டும் இந்த எத்தேரியம் வேல்ஸ் எவ்வளோ பை பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 62,28,32,687 டாலர். நல்லா கேட்கும், டாலர் மதிப்பு இது, இந்தியன் மதிப்பு கிடையாது, டாலர் மதிப்பு. அப்படின்னு கணக்கு பண்ணால் இந்தியன் மதிப்பில் எவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்தியன் மதிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4,671,24,51,525 ரூபா. ஓகேவா? 1 கோடியே பெரிய காசு, இதில் வந்து 4,000 கோடிக்கு மேலே இவ்வளோ பெரிய காசை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது. ஒருத்தவங்கள்ட்டனா ஒரு டீம் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த டீம்கிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த எத்தேரியம் வேல்ஸ்ட்டை மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இவ்வளோ மதிப்புள்ள காயின் இருக்குது அப்படின்னா, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர்பி வேல்ஸ் இருக்காங்க, அது அடுத்தது இது போல் நிறைய வேல்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சப்ளை வந்து அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். ஷிபாயினுக்கு மட்டும் கிடையாது, அவங்க ஒரு நல்ல காயின், நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ப்ராஜெக்டாக இருக்கிற காயின்லாம் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வந்து ஃப்யூச்சருக்காக வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது போல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இதுதான் வந்து நல்ல ப்ராஜெக்ட்டு, அப்போ இதெல்லாம் வந்து நல்லா போகும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வேல்ஸும் வந்து எடுத்து வைக்கும்போது அதனுடைய சப்ளை வந்து பெரிய அளவில் கம்மியாக்கப்படும். இது போலெல்லாம் பை பண்ணும்போது பெரிய அளவில், நேற்று சொன்ன மாதிரியே வந்து பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும் ஷிபாயினு காயினும், அது வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ரெட் கேண்டிலிருந்து புல்லிஷ், அதாவது கிரீன் கேண்டிலுக்கு வந்து மாறிடுச்சு அப்படின்றத வந்து ட்விட்டர் பேஜில் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் அதனுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து ஒரு 400% அப்படின்ற மாதிரி வந்து கணக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஷிப்பில் வந்து புதுசாக வந்து நியூ ஓவர் டோக்கன் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஷிப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதத்தில் பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனப்பல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்ற சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.